வீட்டில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர், பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. இப்படிதான் சார் ஒவ்வொரு சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் வர்றப்ப நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம், நடந்தால் நல்லது. ஏன்னா நடிகராக இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். இந்த 60 வருஷமாக அந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி அப்படியே தான் இருக்குது தமிழ்நாடு, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. விஜய் ஒரு ஆளாலாம் பிடிக்க முடியாது. விஜய் வந்து யார் யார் சேர்க்குறாரு, எந்த மக்களை கூட சேர்த்துக்கிறாரு, சேர்க்குறவங்க கூட நல்லவங்களாக இருக்கணும், அது நல்லபடி வழிநடத்துறவங்களாக இருக்கணும். அது அவருக்கு ரிஸ்க்கா நமக்கு ரிஸ்க்கானு அப்புறம் தான் தெரியும், பார்த்துக்கலாம். அவரோட குரு விஜயகாந்த் மூலியமாக நல்லா டெவலப்மெண்ட் ஆனார், இன்று அவர் மறந்து விட்டார், இவர் வந்து தொடர்ந்து இருக்கார். இளைஞர்கள் பட்டால் அவர் பின்னாடி தானே இருக்கு. அவர் முடிவெடுக்கிற மாதிரி 1000 தான் யோசிப்பார், ஆனால் முடிவெடுத்தப்புறம் ஏன்டா வச்சோன்னு யோசிக்க மாட்டார், முன் வச்சு கலப்பு வைக்க மாட்டார். அந்த ஹீட்லாம் அவருக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி ஹீட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தெரிஞ்சு தான் அதை துணிஞ்சு இறங்கினார். எம்ஜிஆருக்கு அப்புறம் தளபதி தான் இவ்வளோ நாள் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு ஒரு குழப்பத்திலே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக நான் தலை ஃபேன் தான், ஆனால் தளபதி வந்தது நல்லது தான். ரொம்ப நாள் இதுக்கு அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவர் உள்ளே வந்துட்டார். நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்டாப்புல, உள்ளே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு உள்ளே அரசியலுக்குள்ளே விஜய் வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு, நல்லா தான் இருக்குது. பட்டு தமிழக முன்னேற்ற கழகம்னு வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ட்ரி, நடிகர்கள் வந்து இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்களா ரெண்டாவது, ஆனால் விஜய் சார் இது என்ட்ரி ஆகுன்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இதனால் என்ன ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்படி தான் சார் ஒவ்வொரு சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் வர்றப்ப நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம், நடந்தால் நல்லது. ஆக்சுவலாக அவர் மக்கள் தொண்டுன்னு நிறைய பண்ணியிருக்கிறாருன்னு நம்புகிறேன், இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஏன்னா நடிகராக இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான் அவரோட சினிமா கேரியருக்கு. அது அவருக்கு ரிஸ்க்கா நமக்கு ரிஸ்க்கான்னு அப்புறம் தான் தெரியும், பார்த்துக்கலாம். அதனால் தாக்கு பிடிக்கணும், தாக்கு பிடிச்சே இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். இவ்வளோ நாள் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு ஒரு குழப்பத்திலே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக நான் தலை ஃபேன் தான், ஆனால் தளபதி வந்தது நல்லது தான். எந்த வருஷத்துக்கு முன்னாடியுமே அவர் முடிவெடுக்கிற மாதிரி 1000 தான் யோசிப்பார், ஆனால் முடிவெடுத்தப்புறம் ஏன்டா வச்சோன்னு யோசிக்க மாட்டார், முன் வச்ச கலப்பின்னு வைக்க மாட்டார். அந்த ஹீட்லாம் அவருக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி ஹீட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சு தான் அதை துணிஞ்சு இறங்கினார். அரசியலில் வந்து இன்றைக்கி மீடியாவில் வந்து என்ன சொல்லுவாங்க, யார் எப்படி அனுப்புவாங்க வெளியிலன்னு, அது வந்து உசாராக பேசணும். பொறுமை எவ்வளோ கையாளுமோ சாதிக்கலாம். காம்படிஷன் தான் நல்லதுங்க. இப்போ கமல்ஹாசன் ஒரு கட்சி வச்சுருக்காரு, இப்போ இவர் ஒன்று வச்சுருக்காரு. மற்றபடி கட்சிக்காரங்க மீன் சினி பீப்புள் வேறு யாரும் வைக்கலை. ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கேல இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் இருந்தார். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா சினி ஃபீல்டு மக்கள் காம்படிஷனுக்கு டே பை டே அரசியலில் குறைஞ்சுன்னுக்குது. இவர் வர்றது நல்லதுங்க. இந்த 60 வருஷமாக அந்த டிஎம்கே ஏடிஎம்கேவோ மாற்றி மாற்றி அப்படியே தான் இருக்குது தமிழ்நாடு, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. தெரு ஃபுல்லாக நாய், ரோடு ஃபுல்லாக மாடு, பிளாட்பாத்தில் ஆளுங்க நடக்க முடியாது, கடைங்க தான் இருக்கும், குண்டும் குழியும் தான். இதெல்லாம் சரி, மக்கள் வந்து இலவசம் கொடுக்கணும், அதை கொடுங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கல, கொடுக்கறதுனால வாங்குகிறாங்க. இதெல்லாம் பண்ணாருனாக்கா ஒரு நல்ல இது பண்ணுவாரு, எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து எப்படின்னா, இப்போ விஜயகாந்த் எப்படி தனியாக நிற்க வச்சு டிஎம்கே வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ விஜயை தனியாக வச்சுட்டு இது டிஎம்கே வர்றதுக்காக இது அவங்களோட பிளான் தான். இது அண்ணாமலை இதெல்லாம் இப்போ இவங்க தனியாக இப்போ கட்சி பிரியுங்கிறதுனால இப்போ ஓட்டை பிரிக்கிறதுக்காக இப்போ இது மாதிரி விஜய் இதை மாதிரி தனித்தனியாக இறக்குறாங்க. இளைஞர்கள் பட்டால் அவர் பின்னாடி தானே இருக்குது. ஆனால் இளைஞர்கள் பட்டாலம் மட்டுமே வந்து ஒரு தலைவனை முடிவு பண்ணாதில்லை, இந்த இதில் அவர் முடிவு பண்ணிடுவாங்க, அடுத்ததில் எல்லாம் கூட்டணி சேர்த்துருவாங்கல்ல. அவர் தலைவா படம் இது ஆகும் போதே அது அப்போத்துலேருந்தே நாங்கள் வெயிட்டிங் தான், எப்போ வருவார்னு. இருந்தாலும் அவராகவே வரட்டும், நாங்கள் அவரை வற்புறுத்தலை, அவராகவே நல்லது பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படியும் பண்ணுவார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதே மாதிரி எங்களை காக்க வைக்கல ரொம்ப நாளாக. பெரிய நடிகர்லாம் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இவர் சொன்னதை செஞ்சிட்டார். இன்னும் சொல்லாதையும் செய்வார் எங்களுக்காண்டி. ஆனால் தனித்து நின்று தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போதைக்கு, அதை பற்றி உங்க கருத்து? தனித்து நின்று போட்டிடுவான்னு சொன்னார்னா மக்களை நம்பி அவர் நிற்கிறாரு. மக்களும் எந்த பக்கம் போவாங்க எந்த பக்கம் நிற்பாங்கன்னு தெரியாது இல்லையா. அது போக போக தான் அவர் கட்சி ஆரம்பித்து லைனில் வந்தால் தான் அவருடைய கொள்கைலாம் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிய வரும். கூட்டணி இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் தானே வந்தார். அந்தமாரி ஒரு தனி மனிதன் அவர் எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்தமாரி அவரு வந்து அண்ணா சாரை வச்சு அவர் வழியில் வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்து ஜெயித்தார். அதேமாதிரி இவரும் ஒரு நல்ல கொள்கைகளை கொண்டு வந்து கொஞ்சம் போராடி மக்கள் மனசு இடம் போட்டதெல்லாம் வர முடியும். விஜய் ஒரு ஆளாலாம் பிடிக்க முடியாது. விஜய் வந்து யார் யார் சேர்க்குறாரு, எந்த மக்களை கூட சேர்த்துக்கிறாரு,
சேர்க்குறவங்க ஃபுல்லாக நல்லவங்களாக இருக்கணும், அது நல்லபடி வழி நிறுத்துறவங்களாக இருக்கணும். மக்களுக்கு கீழே இறங்கி போராடணும், எத்தவனையும் சிஎம் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. மோஸ்ட்டு வந்து எல்லா இதுவும் போராடணும், போராடின விஷயம் நிறைய இருக்குது. இன்றைக்கி மக்களோட வாழ்வாதாரமே ரொம்ப நசுங்கி போயிருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்து ஒன்று தான் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். எடுத்தவுடனே சிஎம் ஆனாலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவரோட குரு மூலியம் விஜயகாந்த் மூலியமாக நல்லா டெவலப்மெண்ட் ஆனார். இன்றைக்கு அவர் மறந்து விட்டார், இவர் வந்து தொடர்ந்து இருக்கார். அதனால் வந்து கண்டிப்பாக வர இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். பொது சேவை பசங்களுக்கு, பசங்களுக்கு காலேஜ் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஹெல்த்து கொடுக்குறார், ஐடியா கொடுக்குறார், இப்படி தான் போகணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம நேர்மையாக போகணும்னு. அது எல்லோரும் வரவேற்க வேண்டிய விஷயந்தான், அதில் தப்பே கிடையாது. எல்லோரும் அது ஒரு எல்லாருக்கும் அது ஒத்துமையாக செஞ்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும். மக்களுக்கு தெரியும் இந்த 50 அறுபது வருஷமாக அவங்க தான் இருக்காங்க. இவர் வந்து இப்போ சொல்லாமலே நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் பண்ண அவங்களுக்காக தெரிஞ்சிடும். அதனால் அவர் கண்டிப்பாக முதல் இடத்துக்கு வந்துடுவார், அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான், வந்தவங்க தான் இப்பவும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும்ல, மாற்றம் ஒன்று தானே மாறாதது, கண்டிப்பாக இதுவும் மாறும். எம்ஜிஆருக்கு அப்புறம் தளபதி தான், தளபதி தான். ஆமாம், இப்போ விஜய் சார் வர்றதுனால எந்த கட்சியில் உள்ள ஓட்டு வந்து பெரிய போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அண்ணாமலைக்கு போகிற ஓட்டு கம்மியாகும், இளைஞர்கள் ஃபுல்லாக இப்போ அண்ணாமலை பக்கம் இருக்காப்புல, இப்போ அந்த ஓட்டை குறைக்கிறதுக்காக தான் இப்போ அவங்க அந்த பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை சாருக்கு மட்டும் கிடையாதுல, இப்போ வந்து சீமானும் இருக்காப்புல அந்த சைடு, இவங்களோட ஓட்டு ரெண்டுமே வந்து குறையும். சீமானே ஓட்டு பிரிக்கிறவர்கிறது தான். அப்படியா? ஆமாம், எதை வச்சு சொல்கிறீங்க? எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் தனியாகவே இருக்கிறாருன்னா வெறும் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. அதாவது அவர் எந்த ஒரு இதுவும் ஒரு எம்எல்ஏவோ எதுவும் வரல, அப்படி இருக்கும்போது திரும்பி திரும்பி அவர் தனியாகவே நிற்கிறேன்ட்டு நிற்கிறாருன்னா எதுக்காக? ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அவங்களாம் நிற்கிறது. டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க யாராவது ஒருத்தர் வரணும், வேறு யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பிளான் தான். அவர் வந்து என்ன செஞ்சிருவார், என்ன செஞ்சிருவார் வந்து இறங்கி செஞ்சால் தான் தெரியும் அவர் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கார், அது தெரியும், முக்கால் வயசு வரைக்கும் தெரியும். இப்போ கல்விக்கு இலவச உணவகம் எல்லாமே அடிப்படை, ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை விஷயம் எல்லாமே அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக அவர் வந்துடுவார். ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து இப்படி தான் படம் நடிச்சு அதுக்கப்புறம் சிஎம் ஆகிட்டாப்புல, அதுக்கடுத்து ஆனால் நிறைய நடிகர்கள் ட்ரை பண்ணாங்க, ஏன் சிவாஜி கணேசன் அவரே ட்ரை பண்ணாப்புல, அதுக்கடுத்து வர முடியல. ஆனால் அதுக்கடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் வரேன் வரேன்னாப்புல ரொம்ப நாள், வர முடியல. கமல் சார் வந்தாப்புல ஜெயிக்க முடியல. விஜய் சாருக்கு அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? விஜய் சாரும் மக்கள் எம்ஜிஆர் மாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த காலத்து மக்கள் வேறு, இந்த காலத்து மக்கள் வேறு. ஆமாம், ராகுல காசு குத்தா நாளைக்கு இவனுக்கு ஓட்டு போடுறனுவான், வெடிகாலம் காசு குத்தா அவனுக்கு ஓட்டு போடுவான். மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, இன்ன வரைக்கும் மக்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் இருப்பாங்க. அப்போலாம் விவரம் தெரியாது இருந்தாங்க மக்கள். அவர் மக்களெல்லாம் எல்லாரையும் இழுத்துட்டார் கட்சியில், எம்ஜிஆர் இழுத்து அவர் லைனில் கொண்டு வந்துட்டாரு. இவரும் அப்படி தான் இருக்கிறாரு. ஏன்னா இந்த நேரத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது, அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வந்துடுவார், இது பண்ணுவார்லாம் சொல்ல முடியாது. அவர் நடந்துக்கிறதும் மக்கள் அவரை பிரியமாக எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் தெரிய வரும். கரெக்டாக வாழ்கிறவங்க எல்லோரும் போடுவாங்க, ஏமாற்றி வாழ்கிறவங்க இலவசம் கிடச்சா போதும், கட்சிக்காரங்க மூலிமா என் வேலையை நான் சாதிச்சுப்பேன், எனக்கு ஏடிஎம்கே இருக்குது டிஎம்கே இருக்குதுன்னு சாதிச்சுக்கிறவங்க அவங்க, அது ஒரு கோஷ்டி, அது தனியாக இருக்கும். அதுமாரி யாரும் இல்லாதவங்க நம்ம நல்லா இருந்தால் போதும், நாட்டுக்கு நல்லது பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க 100% போடுவாங்க. கஷ்டப்படுறவங்க போடுவாங்க, கவர்மெண்ட்டுனால கஷ்டப்படுறவங்க. ரோட்டில் நடந்த ஒரு சேஃப்டி இல்லை, பஸ்ஸு இல்லை, கரெக்டான இது பஸ்ஸு கிடையாது, இதெல்லாம் நிறைய மாற்றம் தேவை. இவங்க அது இவங்க 60 வருஷமாக அதே தான் பண்ணிடுறாங்க, ஜனங்கள் பழகி போச்சு. இது தளபதி வந்து ரசிகர்கள் மட்டும் நம்பி வரல, பெண்கள் முக்கியமாக மக்கள், மக்கள் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு வருது, புரியுதுங்களா? அவர் வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லை, ரசிகர் நாங்கள் அவருக்கு துணையாக இருக்கோம். படம் சினிமாங்கிறது வேறு, அரசியல்ன்றது வேறு. நாங்கள் ரெண்டுக்குமே அவருக்கு, அவர் எதை ஏற்றுக்கிட்டாலும் நாங்கள் அவருக்கு பின்னாடி நிற்போம். அதனால் இது பண்ணவே வேண்டாம். ஓகே, பேசுகிறது வந்து ஸ்லோவாக தான் பேசுவார், இது எப்படி டிசைட் எடுப்பார்னு தெரியாது. மற்ற நடிகர்னா கூட உடனே பேசிடுவாங்க, ரொம்ப நின்று நிதானிச்சு தான் பேசுவாப்பில். அது கூட இருக்கிறவங்க பொறுத்து இருக்குது, பேக்ரவுண்ட் கூட இருக்க சொல்ல. எதிர்கட்சிங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களோட அங்கேருந்து ப்ரெஷர் வரும், அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வலைவீசி பிடிப்பாங்க. இதெல்லாம் சமாளிக்கணும், இதை சமாளித்தா தான் வர முடியும். இப்போ கமல் வந்தார், கமல் வந்துட்டு இப்போ அவர் வந்து எம்பி எலெக்ஷனில் போன எலெக்ஷனில் 100,000 ஓட்டுக்கிட்டு நிறைய தொகுதியில் வாங்கினார். ஆனால் அவரே இப்போ கூட்டணி தேடி போகிறார், ஏன்னா அவனால் அரசியல் பண்ண முடியல. அவர் ஃபுல்லாக நடிப்பு, அதுலேயே பிக் பாஸ் அதுலேயே போகிறதுனால பண்ண முடியாது. முழு நேரம் அரசியல் பண்ணால் தான் இது வந்து வர முடியும். போராடணும், ரொம்ப தியாகம் பண்ணணும், அவங்க அது பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்.
ஒரு தடவை ஓட்டு போடுவாங்க, அடுத்த தடவை இவங்க நல்லது பண்ணால் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அது அவ்வளோதான், பத்தோட பதினோரா கட்சியாக இருக்க வேண்டியதுதான். காலங்காலமாக அதை தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ சினிமா நடிகர்கள்லாம் நம்பி தானே இப்போ, அதான் ஒரு ஆர்வம் தான் முத்துரைங்கிறோம்ல, ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு முகம் பதிஞ்சிருச்சுன்னா அதை மறக்க முடியாது யாருனாலையும். அந்த காலத்தில் இது எம்ஜிஆர் ரைஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த், அப்புறம் ஒவ்வொரு ரசிகர்களாக இருக்காங்கல்ல, அது மாதிரி இப்போ விஜயை ரொம்ப பிடிச்சிருக்கோம், அஜித்தை ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதனால் விஜயை நம்பி போடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆமாம், தளபதியோட இடத்த ஃபில் பண்ணாதுன்னா அவரை மாதிரி ஒருத்தர் பிறந்தா வரணும், அவருக்கு நேர் அவர் மட்டும்தான். சினிமாவில் சொல்கிறேன், சினிமாவில் சினிமாவில் தான் சொல்கிறேன், சினிமாலேயும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி, அவர் அவ்வளோ அவ்வளோ அவமானப்பட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ அவமானப்பட்டு பிறந்திருக்கும், அந்த அவமானம் மற்ற யாரும் பட்டிருந்தாங்கன்னா எங்கேயோ தெரிச்சு ஓடி இருப்பாங்க, இது வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அதனால் தலைக்கு நேர் வந்து தளபதி தான், தளபதிக்கு நேர் தளபதி மட்டும்தான். ஓ, காம்படிஷனே கிடையாது, காம்படிஷனே கிடையாது. முதல் முறையாக வெறும் 500 மட்டுமே.